எடுத்த பஸ்லயே விட்டு போட்டு போயிட வேண்டியதான். அப்பா சிங்கப்பிள, எப்ப பார்த்தாலும் தூக்கு சட்டியை கையில பிடிச்சிட்டு அலையிற என்ன விஷயம்? நீயும் எப்ப பார்த்தாலும் பேக்க தொங்க போட்டு அலையிற என்னைக்காவது என்னன்னு கேட்டனா? உனக்கிட்ட வாயை கொடுத்ததுக்கு இந்த அக்கா கிட்ட கொடுத்துக்கலாம். அதுக்குதான் என் புருஷ இருக்க. நீ பஸ்ல ஏறுவ, உன் சாமான மறந்து விட்டு வருவ, அப்புறம் போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவ, இதுக்கெல்லாம் காரணம் கண்டக்டர் தான் சொல்லுவ, அப்புறம் நான் கோர்ட் கேஸ் ஆளையணும். பாருங்க, தலையெழுத்து போ. காலச்சுத்துன பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க, இந்த தலை நம்மளை என்ன செய்ய காத்திருக்கும்? ஐயோ, ஏய் ஜூமாக்கா, நீ யாரு, எங்கிருந்து வந்த, ஏன் அவனை பிடிச்சிருக்க, அவனை விட்டு. எனக்கு டஸ்ட் அலர்ஜியா, சைனஸ் ப்ராப்ளம் வந்துரும். இது படிச்ச பைடி, நம்பாதீங்க, அது உங்களை ஏமாத்துது. ஏய், அவனை விட்டு. ஐயோ பேயோட்டி, அவனை விட முடியாது. ஏன் விட முடியாதுலு? ஐயோ, நான் சிக்கல்ல மாட்டிக்கிருவேன். என்ன சிக்கலு? உண்மை தெரிஞ்சிரும். என்ன உண்மலு? உனக்கு தெரியாது, என்னைய கொண்டு போய் சிக்கல்ல விட்டுரும். ஏய், பேசுனதே பேசாத, சட்டிக்கல என்ன இருக்குன்னு தொடர்ந்து காமி. தொடர்ந்து காட்ட மாட்டேன். நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். எப்படியாவது விரட்டுங்க சாமி. எக்ஸ்ட்ரா செலவு ஆகுமே. நீங்க எவ்வளவு கேட்டாலும் குடுக்கற சாமி. அவனை இங்க வச்சு கேட்டா ஒண்ணும் சொல்ல மாட்டான். நீ சொல்றது கரெக்ட். இவனுடைய தலைமுடியை பிடிங்கி ஒத்த பட மரத்துல ஆணிய வச்சு அடிச்சா தான் அவனை பிடிச்ச பேய் விலகும். வலிக்குதா? பேய் வட்டி, மரத்துல ஆணி அடிச்சா எனக்கு எப்பறம் வலிக்கும்? நீ யாரா? நான் யாருங்கிறது இருக்கட்டும், ஆனா அந்த தூக்கு சட்டிக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்ன இருக்கு? டவுன்ல முண்டம் கிடக்கு, தூக்கு சட்டிக்குள்ள தலை கிடக்கு. ஐயோ, இத நான் போலீஸ் கிட்ட போய் சொன்னா 7 வருஷம் ஜெயிலு, 8வது வருஷம் தூக்கு. போலீஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம்ப்பா, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் தரேன். அப்ப எல்லாத்தையும் கலட்டு. என்னது எல்லாத்தையும் கலட்டு? எல்லாத்தையும் கலட்டியா? கலட்டியாச்சு, கலட்டியாச்சு. இங்க கூட வாங்கம்மா. உன் கல்ல காதலியா? கலரா இருக்கா? கண்ண மூடுறா. அத என்ன ஒத்த கண்ண பார்க்கிறது? மூடிட்டியா? மூடிட்டேன். இந்த திருநெல்வேலி லாரி உரிமையாளர் சங்கத்துக்கு நான் வேண்டான்னு சொன்னாதான் அடுத்த தலைவன் வரணும். அது வரைக்கும் நிரந்தர தலைவன் நான் தான். என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்க, உங்களை எதிர்த்து நிக்க மாட்டேன், என்ன விட்டுருங்க. யமனை பார்த்து பயப்படாதவன் தான்டா என்ன எதிர்த்து நிக்க முடியும். போழச்சு போ. என்னங்கய்யா, அவன் கெஞ்சினாலும் உயிரோட விட்டுட்டில. அவனை விட்டதே வெட்டத்தாண்டா. ஆனா நாம தான் வெட்டினோம்னு யாருக்கும் தெரியக்கூடாதுல. ராமையா, செய்தி கேள்விப்பட்டியா? டோர்னமெண்ட்ல கலந்துக்க இளஞ்சியில இருந்து ஆளுங்க வரானுங்க. அவனுங்க இந்த போட்டியில கலந்துக்க கூடாது. முறிக்குட்ட மிரண்டு ஓடிட மாட்டாங்க. அப்படி இப்படி தூக்கி விட்டுருவோம், கப்பு நமக்கு தான். Hey!
சரி யாருக்கு எதுவும் அடிக்கடி பண்ணலையே? என்னால எதுவும் பேசாம இருக்கீங்க, சொல்லுங்களே என்னாச்சு? அப்பா, ஒரு 7-8 பேரை குத்திட்டேன்பா. குத்திட்டியா? இந்த பாருல, குத்துப்பட்டவன் உண்மையான வீரனா இருந்தா நேருக்கு நேர் வருவான், கோழையா இருந்தா போலீஸ் தாமலே போவான். நான் நம்ம ஊர் எம்எல்ஏ பார்த்து இந்த பிரச்சனையை கொஞ்ச நாள் தாக்காட்டுறேன். அது வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம எல்லாரும் எங்கேயாவது போய் மறைஞ்சிருங்க. போங்க போங்க. நீ ஏன் நிக்கிற? போயா போ. வணக்கம். ஓ, மகன் பேர் முத்துராமலிங்கம் தானே? இந்த மண்ணில் பிறந்த எல்லாத்துக்கும் முத்துராமலிங்கம்னா சிங்கம்னு நல்லாவே தெரியும். ஆமாம், ஏன் மகன் தான். எது கேட்குறீங்க? என்னையா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற? திருநெல்வேலியில் உன் மகன் அவன் கூட போனவங்களும் அந்த ஊர்க்காரங்களை கண்மூடித்தனமாக குத்திருக்காங்க. குத்துப்பட்டவெல்லாம் ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் கண்டிஷனில் உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க. உன் மகன் என்ன அவ்வளோ பெரிய ரவுடியா? வர சொல்லி அவனே அவன் கூட போனவங்களையும் வரமாட்டான். அவனுங்களா வந்து சரணடைஞ்சா உடம்பு உடம்பா இருக்கும், இல்லைனா எல்லாரையும் என்கவுண்டர்ல சுட்டு கொன்னிடுவேன். கூட்டத்தை கலைக்கிறதுக்கு வானத்தை நோக்கி சுடணும்னா கூட கலெக்டர் கிட்ட ஆர்டர் வாங்கி தான் சுடணும். அம்புட்டு பயிலையும் சுட்டுருவேன்னு சாதாரணமா சொல்லுதீரு? அம்புட்டு பேர் யாரு தெரியுமில்ல? ஏன் பங்காளிங்க, மாமன் மச்சான் பிள்ளைங்க. இந்த ஊர்ல 2000 குடும்பம் இருக்கு, எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. உலம் மட்டும்தான் தனித்தனியா கொதிக்கும். எங்க உசுறு எப்போ ஒண்ணு மண்ணா தான் கிடக்கும். இன்ஸ்பெக்டர் நீங்க போங்க, என் பிள்ளையும் அவன் கூட்டாளிங்களையும் நானே ஸ்டேஷன் கூட்டு வரேன். நீ சொல்றத கேக்குறதுக்கு நீ எனக்கு சம்பளம் கொடுக்குற? அவங்களை எங்க மறைச்சு வச்சிருக்க? வர சொல்லு, இல்ல ஒன்ன இழுத்துட்டு போக வேண்டிய இருக்கும். என்ன மறைக்கிற? மீச வச்சிருந்தா கட்டப்பொம்மை நினைப்பா. மேலேயே கைய வச்சிட்டியா? ஆ,
கையை வச்சு விட்டுற. இப்போ வைங்களா பா. ஒண்ணே விடாத விட்டுற. திரும்பி பாக்கமா ஓடு. அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? எலை ஒரு ஆம்பளைனா வீரன்ல எவன் மீச வச்சாலும் அவன் வீரதாம்ல. சிங்கத்துக்கு பிடரியில பலம், யானைக்கு தும்பிக்கல பலம், பாம்புக்கு பல்ல பலம், பறந்துக்கு பார்வையில பலம், எப்பனுக்கு மீசதாம்ல பலம். எங்க அத்தா எங்க அப்பனை ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டுதான் இந்த மீசைய பார்த்துதாம்ல. நாங்க கும்பிடுத சாமி கூட மீசை இருந்தா தாம்ல கும்பிடுவோம். இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடின வீர பாண்டி கட்ட பொம்மன், வீர சுந்தரலிங்கனார், வீர அழகு முத்துக்கோன், வீர மருத பாண்டிய, மாவீரன், புலிதேவன் வரைக்கும் மீசை வச்சுதாம்ல போராடினாங்க. ஏன் பாரதிய மீசை திருக்கி போராடிதான் விளக்காரன வரணும்? அப்படிப்பட்ட மீச மேல நீ கைய வச்ச அதுக்கு தாமல உன் கைய வெட்டின. கைய வெட்ட தெரிஞ்ச எனக்கு உன் தலை ஒண்ணு ரொம்ப தூரத்துல இல்ல. இனிமே மீச வச்ச ஒவ்வொரு தமிழனோட மீச மேல கைய வச்ச என்ன நடக்கும் தெரியறதுக்கு தாமல உன் கைய வெட்டின. போய் மீச வச்சவன் எல்லாம் ஆம்பளைன்னு சொல்லு. ஓடல சிங்கம் ரெடி இதயா வீரம். ஒரு நாய் குலைச்சா ஊர் நாயே குலைக்கும் சொல்லுவாங்க. என் மீசையில கை வச்ச போலீஸ் இனிமே ஊர்ல இருக்க எல்லாரும் மீசையில கை வைப்பான். மீசையில கை வச்சா என்ன தண்டனைன்னு எல்லாத்துக்கும் தெரியணும்ல. இவன் கையை தூக்கி ஊர் மத்தியில தொங்க விடுவோம்ல.